அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இதுக்கு முந்தைய வீடியோவில் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னால் என்ன, சைனுசாய்டல் ரெஸ்பான்ஸ்னால் என்ன, ஸோ எதுக்காக ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்க்கு நம்ம போகிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தா இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனலைசிஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரீக்வன்சி டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ எந்த மாதிரியான டேர்ம்ஸ், எந்த மாதிரியான டெஃபினிஷன்ஸ் ஃப்ரீக்வன்சி டொமைனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரெசனன்ட் பீக். ஓகே, ஸோ ரெசனன்ட் பீக்னா என்னன்னா ஒரு சிஸ்டம் வந்து எவ்வளோ மேக்சிமம் ஓவர் ஷூட் ஆகும் அப்படிங்கிறது தான் ரெசனன்ட் பீக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ மேக்சிமம் ஓவர் ஷூட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு வகையான ரெஸ்பான்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ், என்னென்ன டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு டிசைர்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இதுதான் நமக்கு வந்து டிசைர்ட் ரெஸ்பான்ஸ். இது வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ன்றது, இப்போ ஏதாவது ஒரு சடனாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டெடி ஸ்டேட்டை நோக்கி போகும். அதாவது டீங்கிற டைம் வந்து இன்ஃபினிட்டியை நோக்கி போகச்சுல அந்த சிஸ்டமும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக டிஸ்டர்ப் ஆகப்பட்டு அது கடைசியில் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸாக போகும். அந்த ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டிஸ்டர்பன்ஸ்னால ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, அதுதான் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து எந்த பீக் வேல்யூவை ரீச் பண்ணுதோ, மேக்சிமம் வேல்யூவை ரீச் பண்ணுதோ, அதை தான் என்ன சொல்கிறோம், ரெசனன்ட் பீக்னு சொல்கிறோம். இதுக்கு நம்ம வந்து என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டோர். ஸோ ஆட்டோமேட்டிக் டோர் வந்து நார்மலாக க்ளோஸ்டில் இருக்குது. ஸோ ஒருத்தர் உள்ளே போகிறாரு, உள்ளே போச்சுல அதை டிஸ்டர்ப் பண்ணுறாரு. ஓகே, ஸோ டோர் மூவ் ஆகுது, ரிட்டன் அதை ஒரு ரிலீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டெப் சிக்னல் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும், எக்ஸைட்டேஷன் சிக்னல். ஓகே, ஸோ இந்த டோரை ரிலீஸ் பண்ணோன்னா அது க்ளோஸ் ஆகுறது என்பது, ஸோ இப்படி ஆசிலேட் ஆகி க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போது இது இதுதான் அதற்கு டிசைர்ட் ரெஸ்பான்ஸ். ஆனால் இது இதை ஓவர் ஷூட் ஆகி கிராஸ் ஆகி இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். ஸோ இது மேக்ஸிமம் வேல்யூ எது வரைக்கும் போக முடியுமோ அதுதான் ரெசனன்ட் பீக். ஸோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்கு, ஸோ ஓவர் ஷூட் ஆகுது, ஓவர் ஷூட் ஆகி மேக்ஸிமம் வேல்யூ எது வரைக்கும் போக முடியுமோ அதுதான் ரெசனன்ட் பீக் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னன்னா எந்த ஃப்ரீக்வன்சியில் இந்த ரெசனன்ட் பீக் வேல்யூ கிடைக்குதோ அதுதான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அடுத்தது பேண்ட்வித். ஓகே, ஸோ பேண்ட்வித் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ அப்பர் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோவர் ஃப்ரீக்வன்சி இதுதான் பேண்ட்வித் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இங்கே வந்து பேண்ட்வித் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த நார்மலைஸ்ட் கெயின் -3 dB ரேஞ்சை விட ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. ஓகே, ஸோ எந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் அந்த -3 dB அப்படிங்கிற வேல்யூவை விட நார்மலைஸ்ட் கெயின் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் தான் என்ன சொல்கிறோம், பேண்ட்வித் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்படி இருக்குது கெயின் இப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் -3 dB அப்படிங்கிற ஒரு வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, தென் -3 dB விட ஜாஸ்தியாக இருக்கிற ரேஞ்ச் இது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியிலேருந்து இந்த ஃப்ரீக்வன்சி, ஓகே, ஹையர் ஃப்ரீக்வன்சி டு லோவர் ஃப்ரீக்வன்சி, இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேண்ட்வித் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் எந்த ஃப்ரீக்வன்சியில் இந்த -3 dB அப்படிங்கிற ரேஞ்சை அட்டைன் பண்ணுதோ அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, எந்த ஃப்ரீக்வன்சியில் அந்த சிஸ்டமோட கெயின் வந்து நார்மலைஸ்ட் கெயின் வந்து -3 dB ரேஞ்ச் அட்டைன் பண்ணுதோ அது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ பேண்ட்வித் முடிஞ்சது, அடுத்தது கட் ஆஃப் ரேட். ஓகே, ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்ம பார்த்துட்டோம்.
So cut off frequency பார்த்தோம். இப்போ cut off rate நான் என்ன அப்படின்னா, இந்த cut off frequencyல அந்த systemோட magnitude, so systemோட அந்த transfer functionோட magnitudeோட logோட slope தான் cut off rate. Okay, so இந்த cut off frequencyல magnitude என்ன slopeல இருக்கோ, okay, so logarithmic of magnitude என்ன slopeல இருக்கோ, அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா cut off rate நீ சொல்றோம். Okay, so cut off rate வந்து எவ்வளவு ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது இல்ல எவ்வளவு ஃபாஸ்டா டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கறது அந்த அப்படிங்கறத டினோட் பண்ணுது. இப்போ கட் ஆஃப் ரேட் அதாவது அந்த டைம் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ரேட் ஜாஸ்தியா இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் ரெஸ்பான்ஸ் வந்து ஃபாஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ணுது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்க்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்னென்ன விஷயம்னா இப்போ இது டைம். ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த ரெஸ்பான்ஸ்ல ஸ்லோப் வந்து கம்மியா இருக்கு. ஓகே, ஸ்லோப் வந்து இந்த ரெஸ்பான்ஸ்ல கம்மியா இருக்கு. இது எம் ஒன் வச்சுக்கோ இந்த ஸ்லோப்ப. ஓகே, ஸோ இந்த ஸ்லோப்ப எம் டூ வச்சுக்கோ, இது எம் டூ வச்சுக்கோ. ஸோ ஸ்லோப் வந்து எம் ஒன் வந்து லெஸ் தென் எம் டூ. ஓகே, இது சிஸ்டம் ஒன் சிஸ்டம் டூ. ஸோ சிஸ்டம் ஒன்னோட ஸ்லோப் கம்மியா இருக்கு, சிஸ்டம் டூவோட ஸ்லோப் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ இதனால என்ன ஆகுது, சிஸ்டம் டூ வந்து ஃபாஸ்டா ரெஸ்பான்ஸ் பண்ணதுன்னு அர்த்தம். ஓகே, அதோட டைம் வந்து கம்மியா இருக்கு, கம்மியான டைம்ல அது வந்து அதிக வேல்யூ ரீச் ஆகுது. இதே இது சிஸ்டம் ஒன்னோட ரெஸ்பான்ஸ் கம்மியா இருக்கு. ஓகே, அதோட டைம் வந்து அது அந்த அதிக வேல்யூ ரீச் ஆகுறதுக்கு டைம் எடுத்துக்குது. ஓகே, ஸோ கட் ஆஃப் ரேட்னா அந்த கட் ஆஃப் ஃப்ரீக்குவன்சியில அந்த மேக்னிடியூடோட ஸ்லோப் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது குறிக்கிறது தான் கட் ஆஃப் ரேட். ஓகே, ஸோ அடுத்தது கெயின் மார்ஜின். கெயின் மார்ஜின் என்னன்னா நம்ம எவ்வளவு அடிஷனல் கெயின் வந்து அந்த சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எவ்வளவு கெயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஸோ எவ்வளவுக்குள்ள கெயின் ஆட் பண்ணா அது அந்த ஸ்டெபிலிட்டியை டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும், அதை குறிக்கிறது தான் கெயின் மார்ஜின். ஸோ அடிஷ்னல் கெயின் அந்த சிஸ்டமுக்கு ஆட் பண்ண வேண்டிய அடிஷ்னல் கெயின், அதோட ஸ்டெபிலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணாதவாறு உள்ள அதுதான் என்னது கெயின் மார்ஜின் அப்படின்னு சொல்றோம். ஸோ கெயின் மார்ஜினோட வேல்யூ என்ன அப்படின்னா அது வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஓப்பன் லூப் மேக்னிட்யூட் ஆஃப் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ கெயின் மார்ஜின் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் ஜே ஒமேகா அட் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ இங்கே புது டேர்ம் ஒன்று வருது, ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இந்த கெயின் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த கெயின் நம்ம வந்து அடிஷ்னலாக அந்த சிஸ்டம்க்கு ஆட் பண்ண அது அதோட ஸ்டெபிலிட்டியை டிஸ்டர்ப் ஆகாமல் அந்த விளிம்பில் வந்து நிற்கும், ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டெபிலிட்டி அந்த பார்டரில் வந்து நிற்கும். ஸோ இதுலேருந்து ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணால் கூட அந்த சிஸ்டம் வந்து இன்ஸ்டெபிலிட்டியை நோக்கி போயிடும். ஓகே, ஸோ அந்த வகையில் ஸ்டெபிலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணாதவரை எவ்வளோ அதிகமாக நம்ம வந்து அடிஷ்னல் கெயின் அது இதில் இருக்கிற கெயினை விட அடிஷ்னல் கெயின் நம்மளால் ஆட் பண்ண முடியும், அதுதான் கெயின் மார்ஜின். ஸோ இந்த கெயின் மார்ஜின் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிஸ்டமோட ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ரெசிப்ரோக்கல் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சியில் சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்து அதுக்கு ரெசிப்ரோக்கல் அதோட மேக்னிடியூட்க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா அதுதான் கெயின் மார்ஜின். ஸோ இப்போ ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சினா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சினா என்னன்னா எந்த ஃப்ரீக்வன்சியில சிஸ்டமோட ஃபேஸ் வந்து 180 டிகிரிக்கு வருதோ அதுதான் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி எந்த ஃப்ரீக்வன்சியில சிஸ்டமோட ஃபேஸ் வந்து 180 டிகிரி வருதோ அதுதான் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அடுத்தது ஃபேஸ் மார்ஜின் பார்ப்போம். ஃபேஸ் மார்ஜின், ஸோ ஃபேஸ் மார்ஜின் என்னன்னா எந்த அளவுக்கு நம்ம அடிஷனல் ஃபேஸை ஆட் பண்ணலாம் அந்த சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணாதவாறு எந்த அளவுக்கு நம்ம வந்து அடிஷ்னலாக ஃபேஸ் வந்து ஃபேஸ் வேல்யூ ஆட் பண்ண முடியும் அதுதான் ஃபேஸ் மார்ஜின். So
phase margin நம்ம extra add பண்ணுறோம் system ஏற்கனவே stable இருக்கு so phase margin add பண்ண add பண்ண அதோட stability disturb ஆகல so எந்த எவ்வளவு தூரத்துக்கு அந்த நம்மளோட நம்மளால phase value add பண்ண முடியும் அதோட stability disturb பண்ணாதவாறு so அதுதான் phase margin so இது வந்து எதில add பண்ணோம்னா gain crossover frequency ல add பண்ணோம் okay so gain margin add பண்றது phase crossover frequency ல phase margin வந்து additional phase add பண்றது நம்ம இதில add பண்ணோம் அப்படினா gain crossover frequency ஃபேஸ் மார்ஜின் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ₹180 பிளஸ் 5 ஜிசி ஓகே ஸோ இந்த 5GC அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சியில அந்த சிஸ்டமோட ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன ஃபேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது ஸோ ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம ஜிஆஃப்எஸ்ன்னு படிச்சிருக்கிறோம் இங்கே ஃப்ரீக்வன்சி டொமைன்ங்கிறதுனால ஜிஆஃப்எஸ்க்கு பதில் நம்ம எஸ் வந்து ஜே ஒமேகா அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் ஓகே ஸோ இது வந்து கெயின் கிராஸ் ஓவர் ஃபேஸ் ஓகே ஸோ இந்த கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சியில என்ன ஃபேஸ் இருக்கு ஓகே ஸோ கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சியில என்ன ஃபேஸ் இருக்கு அதுதான் 5GC னு சொல்றோம் அது கூட 180 டிகிரி ஆட் பண்ணோம் அப்படினா நம்மளால ஃபேஸ் மார்ஜின் கண்டுபிடிக்க முடியும் ஓகே சோ கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சினா என்ன தி அந்த ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சில என்ன ஆகுது அப்படினா சிஸ்டமோட கெயின் இருக்கு இல்லையா அது வந்து அதோட மேக்னிட்யூட் லூப் ஓபன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட மேக்னிட்யூட் என்ன ஆகுது அப்படினா அது யூனிட்டியே அட்டாக் பண்ணுது இதுக்கு டெசிபலோட வேல்யூ வந்து 0 0 இருக்கும் ஓகே சோ கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சினா சோ ஃப்ரீக்வன்சி எந்த ஃப்ரீக்வன்சில சிஸ்டமோட ஓபன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஆகுதோ ஓகே சோ ஓபன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட வேல்யூ யூனிட்டி ஆகுறது தான் என்ன சொல்றோம் அப்படின்னா கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம் அப்படி இல்லைன்னா இதுக்கு டெசிபல் எடுத்தோம் அப்படின்னா டெசிபல் மேக்னிட்யூட் எப்படி இருக்கும்னா ஓபன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட மேக்னிட்யூட் யூனிட்டி இருக்கும் அல்லது டெசிபலுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம 20 லாக் எடுத்து கன்வெர்ட் பண்ணோம் ஓகே சோ டெசிபல் மேக்னிட்யூட் என்னவா இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும் ஓகே சோ இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம் ஓகே சோ இதெல்லாம் தான் ஃப்ரீக்வன்சி டொமைன் ஸ்பெசிபிகேஷன்ஸ்